மாமல்லபுரம் மாவட்டம் வறுமைக்கும் வறட்சிக்கும் பேர் போனது மட்டும் இல்லைங்க, கல்வி வளர்ச்சியில தமிழகத்துல இரண்டாவது இடத்துல முன்னேறி போய் கொண்டிருக்கிறது. மாபெரும் அப்துல் கலாம் வாழ்ந்த புண்ணிய பூமியிலே கல்வி வளர்ச்சியில முகமது சதக்க அறக்கட்டளையின் முன்னேற்றத்தை பத்தி இங்க வந்து 50 ஆண்டு பொன்விழாவை பார்க்க வந்திருக்கிறோம். எந்த அரசியல் பின்புலமே இல்லாம ஒரு கல்வி நிறுவனம் வளர்ந்து வருகிறது என்றால் அது முகமது சதக்க அறக்கட்டளை மட்டுமே. கல்வியில் சிறு துளியாக ஆரம்பித்து பெரு வெள்ளமாக பெருகி கொண்டிருக்கு. வாங்க எல்லோரும் இதனை கண்டு களிப்போம். Thank you.
பட்டியல் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போனார் இருக்குது. இன்றைக்கு கீழக்கரையில் முகமது சதக் அறக்கட்டளையினுடைய கல்வி நிறுவனங்கள் ஆரம்பித்ததுடைய 50வது ஆண்டு விழா பொன்விழா கொண்டாட இந்த தருணம். இந்த இடத்துல அவங்க முதல்ல சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கல்வி வளாகத்தை உருவாக்கி கல்வி அப்படிங்கிறது இந்த இடத்துல சரியாக வரணும் வரணும் அப்படின்னு கொண்டு வந்த அவர்களுக்கு அவர்களுடைய அந்த பணிக்கு நம்ம கண்டிப்பாக எல்லாரும் பாராட்டி வணங்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆசிரியர்களாக இவ்வளவு பேர் இருப்பது என்ன ஒரு பெரிய பெருமை என்பதற்காக இந்த பதிவு. அவங்களுக்கு என்ன தெரியும், நமக்கு தான் எல்லாம் தெரியும் நம்ம நினைக்கிறோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழன் சொல்லியிருக்காங்க. பணி வந்து மிகவும் சிறப்பான ஒரு பணி. அதை பற்றி நமது மதிப்பிற்குரிய எஸ்பி சாரும் மதிப்பிற்குரிய மல்லிசாமி அண்ணாதுரை சாரும் வெகு விரமையாக ஒரு சிறப்பான முறையில் அறிவுரைகள் நிறைய சொல்லியிருக்காங்க. நாம் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அந்த அளவுக்கு அவங்க நிறைய பேசியிருக்காங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே தாராளமாக இருக்கும். நான் வந்து என்னுடைய பஞ்சாயத்தில் வந்து குடிசை இல்லாத ஒரு ஊராட்சி, அனைவருக்கும் வீடு, பாக்டீரியா ஃப்ரீ ட்ரிங்கிங் வாட்டர், 24 hours, ஆல் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் 100%. என்னை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் ஓடத்துறை சண்முகன்னு சொல்லி கூகுளில் போங்க, ஒரு 40-50 வீடியோ ஆல் லாங்குவேஜில் வரும், நீங்கள் பார்த்துக்கலாம். நான் பேசுகிற போகிற அதுலேயே இருக்குது, நிறைய நீங்கள் பார்த்துருப்பாங்க. ஓடத்துறை சண்முகம் அப்படின்னு நீங்கள் போடுங்க. அதனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கணமே இருக்குது. மக்களுக்காக, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி மக்களின் அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்வதற்காக, மக்களுக்கு தேவைப்படும் அத்தியாவசிய பொருள் அனைத்தும் அவ்வப்போது சரியானபடி கிடைக்க செய்வதற்காக, ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக, அரசு திட்டங்களை 100% தரமான முறையிலே செயல்படுத்துவதற்காக, பஞ்சாயத்தினுடைய தலைவர் ஏழையானாலும் பஞ்சாயத்து மட்டும் ஏழையாக கூடாது என்ற சீர நோக்கத்திலும், நல்லவனாக மட்டும் இருந்தால் போதாது, வல்லவனாகவும் இருக்கப்பட வேண்டும். இவ்வாறு செயல்பட்டால் காந்தி கண்ட கிராம சுயராஜ்யம் மிக எளிதில் குறுகிய காலத்தில் பெறுவதுடன், நமது மறைந்த அப்துல் கலாம் ஜனாதிபதியுடைய கனவான 2020 இந்த நாடு வல்லரசாக இருக்கும். வித்தவுட் கரப்ஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்ததுன்னா டெஃபினெட்லி ஒரு 10 வருஷத்திலேயே ஒரு 0 டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ஆல் பேசிக் ஃபெசிலிஸ் 100% கொடுக்க முடியும். நான் ஜாயின் பண்ணும்போது 96 அந்த பஞ்சாயத்து வந்து 0 டெவலப்மெண்ட், இன்னைக்கு வந்து ஆல் பேசிக் ஃபெசிலிஸ் கொடுக்க முடியும். அதனால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ஒரு நல்ல பிரதிநிதிகளாக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். லஞ்சலாவண்யம் இல்லாத ஊழலற்ற நிர்வாகியாகவும் இருக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த முகமது சதக் ட்ரஸ்ட் வந்து இன்னும் மேல்மேலும் வளர்ந்து பல அரிய விஞ்ஞானிகளையும் அரிய தொழில்நுட்ப வல்லுநர்களையும் உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். உச்சமாய் உயர்ந்து வளர்ந்து பலர்ந்து இருக்கும் முகமது சதக் இன்ஸ்டிடியூஷன் மேன்மேலும் பல்வேறு துறைகளில் அதன் விருதுகளை
அறிவியல் துறையில் முன்னேறி கொண்டு இருக்கும் சிறிய ஒரு சயின்டிஸ்ட் ஃப்ரம் இஸ்ரோ. எனக்கு இந்த துறையில் இந்த விருதினை கொடுத்து என் பணியை இன்னும் மென்மேல் சிறப்புற செய்ய ஊக்குவிக்க இந்த அவார்டு எனக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த அவார்டுக்காக என்னை செலக்ட் பண்ண நோபல் சதக் இன்ஸ்டிடியூஷன் சார்பாக ட்ரஸ்ட் மற்றும் மேனேஜ்மெண்ட் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த தருணத்தில் இந்த விருது என்னை விட எனது பெற்றோர்களுக்கே போய் சேர வேண்டியது. அவர்களுடைய கனவு இது, ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்து ஒரு நல்ல ஒரு கல்வியை எனக்கு அளித்து இந்த மேடையில் இந்த விருதினை பெற அந்த விருதுக்கு சொந்தக்காரர்களை எனது பெற்றோர்கள் கே பீர் முகமது மற்றும் மொய்தீன் மீரால் அவர்கள், அவர்களால் இந்த விழாக்கு வர முடியவில்லை, இருந்தாலும் இந்த விருதினை அவர்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். மேலும் மிஸ் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் 20 இயர்ஸ் ஆஃப் மை சர்வீஸ் இன் இஸ்ரோ அலாங் வித் மை சன் அன்னதுரை சார் அண்ட் ஃப்ரம் சந்திரயான் 1 ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் வித் இட் நவ் ஈவன் சந்திரயான் 3 ஐ வாஸ் பார்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட். இந்த என்னுடைய வெற்றி அறிவியல் பாதைக்கு என்னுடைய நண்பர்களும் அண்ணாதுரை சார் மாதிரியான வழிகாட்டுதல் மேதாவைகளும் இருக்கவே என்னால் இன்னும் சாதிக்க முடியும் என கூறிய வாய்ப்புகள் நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ ஆல். இவர் மேம், சந்திரயான் 2 அனுப்பியிருக்கீங்க விண்கலத்திற்கு, அதில் தெரியும் போயிடுச்சு. உங்கள் பங்களிப்பு முக்கியமாக இருக்குது, அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? சந்திரயான் 3 வந்து இந்தியாவுக்கே பெருமை, நம்ம தான் முதல் நாடு அதில் போய் இறங்கினது, அதில் நானும் ஒரு பங்கு இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப பெருமை. என்ன மாதிரி எல்லோரும் படித்தோட அங்கேயும் நிற்காமல் உங்கள் கனவை நோக்கி நீங்கள் போகணும், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் மனப்பூர்வமாக செஞ்சீங்கனாக்கா கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. ஒவ்வொரு எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கு. தேங்க்யூ மேம், தேங்க்யூ.
சட்டற்ற மகிழ்ச்சி பயிர் கொண்டாட்டம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அதோடு மட்டும் இல்லாமல் வயிறு நிறைய சாப்பாடு வேலை வேலைக்கு அற்புதமான சாப்பாடோடு மட்டும் கண்டு கழிச்சதை விட சாப்பாடு தான் நிறைய ஒரு பரிமாறு பரிமாற்றங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் வந்து அன்போட பாசத்தோட எப்படி சொல்றதுக்கு வந்து வார்த்தைகளே இல்லை அந்த அளவுக்கு ரொம்ப அழகா எங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க எவ்வளவு மக்கள் வந்தாலும் இவ்வளவு மக்களுடைய மனம் போனாம நடந்துக்கிட்டாங்க அது வல்லிருந்து ஒப்பி சென்று காத்திருப்பாங்க அதுதான் நம்மளுடைய பாரம்பரியம் அந்த பாரம்பரியம் வந்து